Grandiose, you say? Hi guys, welcome to Lovely Boss. In this video, we are Roblox Doors Escape. It's a door. Horror store. Over door, over door, over door. If you go to lift, I'm going to lift. The number is low. Let's start. பாத்தீங்களா நீங்க subscribe பண்ண உடனே நமக்கு லைட்டர் கிடைச்சிருக்கு போடு தகிட தகிட இந்த லைட்டர் வச்சு என்ன பண்ணனும் தெரியல ஓகே 007 டோர் என்ன சவுண்ட் இடி இடிக்குதா ஐயோ இந்த இடி சவுண்ட கேட்டாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு ஓகே இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு பாப்போம் எதுமே இல்ல இங்க இதுக்கு மேல வழியே காணா ஆஹா ஐயோ டோர் இங்க இருக்குதா ஒரு செகண்ட் பயந்துட்டேன் இங்க டோர காணா சொல்லிட்டு 008 ஓபன் என்னதுல அது ஐயோ இது அடிக்குதுங்க கண்ணு மாதிரி இருக்கு இருங்க எட்டி பாப்போம் எட்டி பார்க்கலாம் அப்படியே பொறுமையா ஐயோ சூடுது முக்கவசி எழுத்த குறைச்சு விட்டுருச்சே இதை தாண்டி எப்படி போறது ஒருவேளை நம்ம கண்ணு அந்த கண்ணை பார்க்க கூடாதோ ரிபேஸ்ல போய் பார்ப்போம் ரிபேஸ்ல போறோம்னு சொல்லிட்டு பின்னாடி புடக்ஸ்லேயே சொல்ல போகுது ஓகே போவோம் நல்ல வேலைங்க சுடுலிங்க ஓ நம்ம அதை பார்க்காம போன மாட்டுக்கு இப்போதான் எனக்கு புரியுது ஓகே அதை பார்த்துடக்கூடாது பார்த்தோம்னா இங்கேயே மறுகையா தான் நம்ம ஓகே இந்த டோரை மட்டும் எப்படியாவது தாண்டி போயிடணும் ஆ டோரை பார்த்துட்டேன் 009 ஊர ஊர அப்போ அப்பாடா ஒருவேளை பின்னாடி இன்னும் இருக்கோ பொறுமையா திரும்ப ஐயோ இருக்கு ஆஹா அந்த பக்கம் திரும்பவே கூடாதா சாமி இப்படி ஓடிடுறா 10th 10th டோர் ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்கு மேல வழியே காணா அடே என்னடா கதவை அடைச்சி வச்சிருக்கீங்க பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க அடப்பாவீங்களா எப்படி போறது இங்க ஒரு டோர் இருக்கு ஒருவேளை அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி அந்த பக்கம் போற மாதிரி இருக்குமோ போய் பார்ப்போம் இன்னும் ஒரே இருட்டா இருக்கு லைட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம் வா லைட்டரில் பார்த்தீங்களா வெளிச்சடிக்குது இதுக்கு தான் அந்த லைட்டர் எடுக்கு இங்கே ஏதோ சுவிச் இருக்கே ஓகே ஏதாவது முன்னா என்ன சவுண்டு ஓ மேலே இருக்க அந்த கம்பி ஓப்பன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி போகிறது ஆ இங்கே இருக்குது ஓகே எப்படி மேலே போய் பார்க்கலாம் அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கணும் ஓப்பன் ஆகிருக்கணும் ஓப்பன் ஆகிருக்கும் ஓப்பன் ஆகிருச்சுங்க ஓகே நம்பர் 11 டோர் ஓப்பன் பண்ணியாச்சு இது என்ன இடம் புக்காக இருக்குது லைப்ரரியா சைலண்ட்டாக போயிடலாம் சவுண்டு போட்டு ஏதாவது எழுந்திரிச்சு வந்து நம்ம மண்டையில் அடிக்க போகுது ஓகே இது அடியில் பூந்து இப்படி வந்துடலாம் இது என்ன இடங்க சாவு பிட்டி மாதிரி இருக்குது ஓகே உள்ளே போய் பார்க்கலாமா பயமாக தான் இருக்குது உள்ளே ஏதாவது வந்துடாதே ஓகே கிளிக் பண்ணுவோம் ஓ மறைஞ்சுக்கிற இடமா ஆஹா ஏதாவது வரும்போது மறைஞ்சுக்கிறது ஆனால் என்ன வரும் தெரியலையே போவோம் என்ன லைட்டு பிளிங்காய் எரியுது கரண்ட் போயிட்டு வந்துருக்க மாட்டேங்குது ஓகே இதில் ஏதாவது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன சவுண்டு என்ன வருது பூச்சி வீட்டில் சொல்லுவாங்கல்ல காற்று கருப்பு அடிச்சுருந்தா போகாதரா நைட் டைம்லன்னு சொல்லிட்டு அது இதுதான் ஐ வில் நாட் லீவ் I am back.
இயற்கை காத்து வாங்கினது போதும், அப்படியே கிளம்பலாம். நம்பர் 14 ஓபன் பண்ணியாச்சு, இதுலயும் பெருசா எதுவும் இல்ல. ஒவ்வொரு டோரும் ஓபன் பண்ணும் போதே இதுக்குள்ள பேய் இருக்குமா, இதுக்குள்ள என்ன இருக்கும்னு பயமா தான் இருக்கு. எனக்கு எதுக்குள்ள பேய் இருக்கும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ள எதுவும் இருக்காது. பேய் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சு ஓபன் பண்ற டோருக்குள்ள பேய் இருக்குது. என்ன சொல்ல, ஓகே இந்த டோருக்குள்ள எதுவும் இல்ல. சவுண்டு, ஓ இடி இடிக்குதா, இந்த இடியை வேற குறுக்க குறுக்க போட்டு விட்றானுங்க. அந்த சவுண்டே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஓகே இந்த ரூபலக்ஸ் கேம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த கேமில் வர நிறைய சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு யூடியூப் காப்பிரைட்ஸ் கொடுத்து போடுறானுங்க. ஐயோ ஐயோ, அதை கட் பண்ணி தூக்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருது. ஓகே வெற்றிகரமாக நம்பர் 19 டோர் ஓபன் பண்ணியாச்சு. என்ன இருட்டா இருக்கு, யாராவது இருக்கீங்களா? பேய குறுக்க வந்துடாதீங்க. அப்போ நம்பர் 20 ஓபன் பண்ணியாச்சு, பேய் வருதோ, சவுண்டு கேட்குது. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே போயிடலாம். என்ன முன்னாடி இருக்கிறதெல்லாம் விழுகுது. ஐயோ பேய் வந்துருச்சா, மன்னிடு காட்டேரி முடியம்மா போகுது. இந்த கருப்பு பூதம் வந்துச்சுன்னா லைட்டை வேற ஆஃப் பண்ணி விட்டு போயிருது. லைட்டருக்கு என்னாச்சு, லைட்டர் ப்ளீஸ் அப்பா எரியுது, கொஞ்சம் பயந்துட்டேங்க. ஆஹா லைட்டில் வேற சார்ஜ் தர போகுதுங்க, பேட்டரி காலியாக போகுது. அதுக்குள்ளே எப்படியாவது இந்த ரூம் விட்டு ஓடிடணும். அவ்வாடா வந்தாச்சு அந்த ரூமை விட்டு. இருட்டாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்குங்க, ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியல. இங்கே ஏதாவது வச்சுருப்பானுங்களா, இங்கே ஏதோ பாட்டில் வச்சுருக்கானுங்க, ஆனால் இது எடுக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அது என்னன்னு தான் தெரியல. எடுத்து வாயில் கொட்டிக்கிட்டான். இவ்வளோ வேகமாக போகிறேன், அடியே பிரேக்கு போடுறா, நானே என்னாலும் இது நிற்காதாட்டிக்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். இதாங்க டோர் 23 கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் கீழே பூட்டு போட்டிருக்கானுங்களே, இந்த பூட்டுக்கான சாவியை கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிப்போம். Okay.
அந்த கீயை தவிர மிச்சம் எல்லாமே கிடைக்குதே, கீ எங்கடா வச்சிருக்கீங்க இதுல? வாவ், கீ கிடைச்சிருச்சு, 00023, இதே கீ தாங்க, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஏதாவது இருக்குமா? ஆ, இந்த பாட்டில் எடுத்துக்கலாங்க, நம்ம தான் ஒன்று யூஸ் பண்ணிட்டோமே. இப்போ எடுத்து வேகமாக போகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ எப்படி போகிறது? எங்கடா டோர் வச்சுருக்கீங்க? ஆ, இங்கே இருக்குங்க, இதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதில் கனெக்ட் பண்ணி இந்த பூட்டை அன்லாக் பண்ணிடலாம். 23 அன்லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதோ தெரியல. ஸ்பீடாக போகிறது 3 பாட்டில் இருக்குது, ஒன்று எடுத்து வாயில் போட்டு ஸ்பீடாக போயிட வேண்டிதான். மின்னல் வேகத்தில் போகிறேன், குறுக்க யாரும் வந்துடாதீங்க, குறுக்க பேய் வராமல் இருந்தால் சொந்தம் சொந்தம். ஓகே, 26 ஓப்பன் பண்ணியாச்சு, 27 கிட்ட வந்தாச்சு. 27 தானே, இருங்க லைட் அடிச்சு பார்ப்போம். ஆ, இதே தான், இந்த டோர் எதாவது ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. லைக் கொடுக்கலனா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் கொடுத்துங்க. ஆஹா, இருட்டாயிருச்சே, என்னடா இருட்டாக இருக்குது, பயமாக இருக்கு. ஆஹா, இடிலாம் இடிக்குது, அதெல்லாம் உள்ளே போகலாமா வேணாமா, ஏதாவது பேய் இருக்குமா தெரியலையே. லைட்ரு வேறு நம்மகிட்ட காலி ஆக போகுது. சரி போவோம், லைட்ரு காலியாக வரதுக்குள்ளே எப்படியாவது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிடணும். அவ்வளோடா டோர் ஓப்பன் பண்ணி வந்தாச்சு, அவ்வளோதான், லைட்ரு காலி ஆயிடுச்சு. எவனும் கிஸ் அடித்து கூப்பிட்றாங்க. என்னது என்னது வந்து அது பாட்டுக்கு வந்து கிஸ் கொடுத்துட்டு போகுது. ஆஹா, அது கிஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல, வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்து விட்டே காலி பண்ணிடலாம்டா. அப்போ அது கடித்த கடியில் பாதி ஹெல்த்து கம்மியாயிருச்சு. என்ன கரண்ட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஆஹா, இது அந்த காட்டேரி கருப்பை மறந்தாச்சே. ஐயோ, ஐயோ, போய் மறைஞ்சிக்கலாம், நம்ம பக்கம் திரும்பிட போகுது. போகுதா? ஆ, போதுங்க, காட்டேரி கருப்பு போயிடுச்சு, கூட சேர்ந்து கரண்டும் போயிடுச்சு. ஐயோயோ, இருட்டாக இருக்கே, இதில் டார்ச். ஆ, இங்கே தாங்க டோர் இருக்குது. எப்போடா இதேனே வந்த வழியா? 22, இதே தான். டார்ச் லைட்டுக்கும் வேறு பேட்டரி காலியாக போகுது, பேட்டரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதில் ஒன்றுமே இல்லை. ஆமாம், இதுக்கு மேலே எப்படி போகிறது? டோரையே காணாம் லைட் அடித்து பார்ப்போம். ஆ, 33, இதே தான், இதே தான். ஓப்பன் த டோர், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்மகிட்ட ஹெல்த்தும் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி லைட்டு எதுவுமே பெருசாக இல்லை, எல்லாமே பேட்டரி போயிடுச்சு. ஆ, இங்கே நம்ம இருக்குங்க, என்ன இது, மெடிக்கெட்டு, இதை எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஹெல்த்து கொஞ்சம் லைட்டாக ஏறி இருக்கு. இப்போ 34 வந்தாச்சு. இந்த இடம் இருட்டாலில் இருக்குது, இருட்டுனாவே பயமே, ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது வந்துட போகுது, எப்படியாவது வெளியே போயிடணும். அப்போடா 35, ஆஹா, லைட்டு பிளிங்க பிளிங்க ஏறியுது, பேய் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் மறைஞ்சிக்கலாம். பேய் சார், பேய் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்ன ஒரு ரியாக்ஷனு காணா, பேய் வரலையா, பயம் கொடுத்துருக்குதுங்க நம்மளை, வரல. ஓகே, 36 ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா அதெல்லாம், கண்ணு கண்ணா இருக்குது, இங்க போறங்க, நம்மளையவே பாக்குது இந்த கண்ணு. ஐயோ, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching. Windows கண்ணு மாதிரில இருக்குது, கொடூரமாக பார்க்குது. ஓகே, அது பார்க்க வேணாம் நம்ம, அதை பார்க்கும் போது நம்மளே ஏதாவது, என்னடா இதுக்கு மேலே வழி இல்லை. அரே, தப்பாக வேறு ரூமுக்குள்ளே எதுவும் வந்துட்டேனா? இருங்க, டோர் நம்பரை பார்த்துட்டு வந்துடலாம். 36, இதே தான். அப்போ இதுக்கப்புறம் 37 இருக்கணுமே. காணா, ஒருவேளை இந்த கண்ணெல்லாம் உடச்சி தள்ளினோம்னா ரூட் வருமோ? இல்லைங்க, இங்கே ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதோ ரவுண்டாக கொடுத்துருக்கானுங்க. இருங்க பார்க்கலாம், ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கானுங்க, என்னன்னு தான் தெரியல. இந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல வச்சு பார்ப்போம். ஓ, இப்போ தாங்க புரியுது, இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோவை எடுத்து வைக்கணும் மாட்டுக்கு. இந்த இடத்துல ரவுண்டாக இருக்கா, இந்த இடத்துல இந்த ரவுண்டான ஃபோட்டோ வைக்கணும். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்டர் தப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ பெருசாக நீளமாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இப்படி இதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வச்சிடலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு ஃபோட்டோவை கொண்டு போய் நம்ம அந்த எம்டிஆர் இடத்துல வச்சோம்னா ஏதாவது புதுசாக வழி ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வைப்போம், எங்கே ஓப்பன் ஆகுது? அப்படியே என்னடா இது பின்னாடி புதுசு புதுசாக டாஸ்க் வைக்கிறானுங்களே. ஓகே, 37 ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, பேய் வருதா, என்ன சவுட்டு, கண்ணெல்லாம் பார்க்குது நம்மளையவே குரு குருன்னு. இந்த கண்ணெல்லாம் பார்க்குறதே நமக்கு பயமாக இருக்குது, பக்கத்தில் ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பேய்தியானா? திரும்பி பார்ப்போம், எதுவும் இல்லை. இல்லை, ஓகே, எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த பேய் வந்துச்சுன்னா பயப்படவே கூடாது. இதுக்கப்புறம் வர சொல்லுங்கள் அந்த பேயை, வந்தா வர சொல்லுங்க அந்த கருப்பனை, வந்தா வர சொல்லுங்க. எனக்கு வந்துருச்சு, நான் வந்துருச்சு, இது என்னடா புதுசாக இருக்குது. ஆ, தீ நம்மளை தான் துரத்துதா? ஐயோ யோ, கதவை துரத்த துறோம். ஆஹா, இது என்ன சாஞ்சிருச்சு, இது தாண்டி இப்படி போகிறது, உட்காந்து போகணுமா? அப்பா, எனக்குனே வருவானுங்களா, புதுசு புதுசாக வரானுங்களே, தினுசு தினுசாக நம்மளை அடிக்க. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குங்க. இது ஐயோ யோ, இன்னும் துரத்துறான், இன்னும் வீடு ஒரு பக்கமாக சாயுது. ஆஹா, ஒரு பக்கம் சாயுது, என்னடா எல்லா பொருளும் சாஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்படியே சாஞ்சிக்கிட்டு இருந்தால் நானும் சீ கீழே சாஞ்சிருவேன். இங்கே ஒரு டோர் இருக்குது, இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஐயோ யோ, இத்தனை கையா, இது கையில் மாட்டினோம்னா நம்ம அவ்வளோ தான், பக்கத்துலேயும் நெருப்பு பற்ற வச்சு இருக்கு, அடுப்பு வச்சிருக்குது, உள்ள போட்டு நம்மள சமைச்சு சாப்பிட்றோம். லெஃப்ட்டு ரைட்டு, இந்த டோர் அப்பதான் வந்தாச்சு. ஐயோ, பின்னாடி ஒரு கதை சுத்துறோம். என்னங்க, கதவு முட்டி உடச்சிட்டு வந்துருமோ, பயமா இருக்கு, இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். புதுசு புதுசா விசித்திர விசித்திரமா பேய்களா வருது. ஆஹா, ஒரு பேய்னாவே நம்மளால சமாளிக்க முடியாது, இத்தனை பேய் இருக்குது இதுல. நமக்கு இப்ப லைட்டு தேவை, ஏன்னா இருக்கிற எல்லாத்துலயும் பேட்டரி போயிருச்சு. அதனால நமக்கு லைட்டு லைட்ரு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டோர் நம்பர் 45, இப்போ 46 போனோம், ஆனா டோர் இல்லையே. 46 கூட
எப்படா வச்சிருக்கீங்க? ஆஹா, பலகை அடிச்சு வச்சிருக்கானுங்களாட்டுக்கு. ஐயோ ஐயோ, கீழே இருக்குங்க. ஆ, இங்க இருக்குது இந்த டோர் தான். துறந்தீடு சிசே 46 ஓபன் பண்ணியாச்சு. இப்போ 47 கீழே என்ன ரூட்டு? அது இல்லை, இங்கே ரூட் இருக்கு. ஓகே, 47 ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன அது? அது போட்டுக்குது. இது ஐயோயோ, பேய் இருக்கா? ஆஹா, இது பாட்டு கொடுக்குதே. எப்படி போகிறது இதை தாண்டி? இது சாஞ்சிடுச்சுன்னா இது தாண்டி ரூட் இல்லையே. எப்படி? ஓ, டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே இங்கே ஒரு டோர் இருக்க மாட்டேங்கு. சோபாலாம் வச்சுருக்கானுங்க. இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். இனிமோ இருக்குங்க மேலே. என்ன அது? டைப்ரைட்டரா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீழே ஏதாவது ட்ராவில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை, இதில் இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் கீழே எதிரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இருங்க பார்க்கலாம், மறுபடியும் ஓப்பன் பண்ணி. வாவ், மெடிக்கெட் கிடச்சிருக்கு, ஹெல்த் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஓகே, இங்கே இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஏதோ லெட்டர் வச்சுருக்கானுங்க, லவ் லெட்டர் மாதிரி. அது எதுக்கு நமக்கு? இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் சிங்கிள், எத்தனை பேர் கமிட்டடா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் தான் அதிகமாக வரும் நினைக்கிறேன். நான் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. என்டர்டெயின்மென்ட்டா? சிங்கிள்ஸ் எல்லாரும் நம்ம இனமடா. ஓகே, இப்படியே இங்கே பேய் இருக்கா? ப்ளூ கலர் லைட் எரியுதுங்க, அந்த கண்ணு பேயின்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோம்னா அது துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி புடு புடு புடுன்னு சொல்லிடுவோம். அதனால அதை பார்க்காம போயிடலாம். எங்கே அந்த பேயை காணால் லைட்டு மட்டும்தான் எரியுது. ஒரு வேளை இது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரா பின்னாடி. ஆ, இங்கே தாங்க இருக்குது, இந்த ட்ராவுக்கு பின்னாடி தான் இருக்குது. நம்ம திரும்பிடவே கூடாது. திரும்பி பார்த்தோம், நம்மளை துப்பாக்கியில் போட்டு தள்ளிடும். இங்கே வேறு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. 49 அவர் பின்னாடி இருக்குங்க. பேச்சா? இங்கேருந்து எங்கடா போச்சு? ஆனால் இருந்துச்சு, நான் பார்த்தேன், பின்னாடி இருந்துச்சு, போயிடுச்சு. ஓகே, இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. டோர்கிட்ட வரும்போதே சவுண்டா? டோர் நம்பர் 50 உள்ள. அடே, என்னடா எட்டி பார்க்குது இன்னமும்? நினைக்கிறேன். தெரியல, இந்த லைன்ல ஏதாவது புக் வச்சிருக்கானுங்களா? இங்க புக்கு 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 புக், இங்கேயும் புக்கும் இல்லை. ஆ, இங்கே ஒரு புக் இருக்குங்க. ஓகே, இதில் வந்து சர்க்குள் சிம்பிள் போட்டு நம்பர் 4 போட்டிருக்கு. ஓகே, இதையும் எடுத்துக்கலாம். அந்த பூச்சாண்டி பூதம் வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது நடக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த லைனில் ஏதாவது புக் இருக்குமா? இங்கே ஒரு புக் இருக்குங்க, ஆனால் எடுக்க முடியலையே. எந்திரிச்சு தான் எடுக்கணுமா? எந்திரிக்கும் போது மாட்டிக்க போகிறோம். ஓகே, எந்திரிச்சு இந்த புக்கை எடுத்துக்கலாம். இந்த புக்கில் ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டு நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நம்பரும் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய புக்குன்னு கண்டுபிடிக்கணும், எல்லா ரேக்லையும் தேடலாம். இருங்க, அந்த பூதம் வர மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த கேப் வழியாக பார்க்கலாம். வருது 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 வருது, இதில் போய் மறைச்சிக்க வேண்டி அந்த பூதத்தை மாட்டணும். அருகே சால்னா பண்ணி விட்ருவோம். ஓகே, நம்ம இதில் போய் மறைச்சிக்கலாம். இது பேய் வருதா? போகுதுங்க, வருதுன்னு. இங்கே தான் வருது. ஆஹா, ஹார்ட் பீட் துடிக்குதே. பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வருது வருது வருது, பக்கத்தில் வந்துருச்சு வந்துருச்சு. முடிஞ்சிச்சு சொல்லி.
The next day. நிறைய டைம் இந்த பேக்கெட் அடி வாங்கிட்டேன். ரெண்டு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்காவது இதை நான் கம்ப்ளீட் பண்றேன்னு பார்க்கலாம். ஓகே, புக்கை தேடுவோம். இங்க ஏதாவது புக்கு, இங்க ஒரு புக் இருக்குங்க. இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு நம்பர் 4 போட்டிருக்கு. இது நம்ம ராம்பு வச்சுக்கணும்லாம் தேவையில்ல. சைட்ல நம்ம பாக்குற புக்கோட நம்பர்லாம் வந்துடும். இங்க இந்த ரேக்ல எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் போய் ப்ளூ பிரிண்ட் எடுக்கலாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் எனக்கு இப்போதாங்க ஃபுல்லா புரியுது. இதை வச்சுதான் நம்ம பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு போட்டு மேல 1 போட்டிருக்கு பாத்தீங்களா, அதாவது எக்ஸுக்கு நேரம் இருக்கிற நம்பர் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் பாஸ்வேர்டு. Five 9 9 0 6 இதான் பாஸ்வேர்டு. இதை கொண்டு போய் கரெக்டாக போய் நம்ம டைப் பண்ணோம். நல்ல வேலை இந்த ப்ளூ பிரிண்டை ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இது இல்லைன்னா நம்ம பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஆஹா, அது பூதம் வருது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு டோர் கிட்ட போகலாம். ஓகே, டோர் கிட்ட வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பூட்டை அன்லாக் பண்ணோம். ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து 5 0 9 செட் பண்ணியாச்சு. அகைன் ஒரு 9 செட் பண்ணோம். அண்ட் 6 ஃபைனலாக கடைசியாக பூட்டை அன்லாக் பண்ணி எப்படி இங்கேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம ஃபுல்லாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணல. இப்போ தான் 50 டோர் வரைக்கும் கிராஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் 50 டோர் இருக்குது. டோட்டலாக 100 டோர் இருக்கு. 50க்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணாலும் ரொம்ப டைம் ஆயிரும். அதனால நம்ம இதை இன்னொரு பார்ட்டாக அப்லோட் பண்ணலாம். இது பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். 0 to 50 டோரே இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா 50 to 100 டோர் எப்படி இருக்க போதோ அதை நினைச்சா எனக்கே இன்னும் பயமாக இருக்குது. இதோட கண்டினியூ பார்ட் 2 வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து செக் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட பெஸ்ட்டான வீடியோவில் வந்து சந்திப்போம். நான் எப்போ வரவை எப்படி